கான்ட்ராக்டர் வேலையும் கத்துக்க மாட்டேன்றான். மாசம் ஆச்சுன்னா சம்பளத்தை மாத்திரம் கரெக்டா வாங்கி விடுறாங்க. வேடிக்கையா இருக்கு. வேடிக்கைதான். வேலை செய்யாம எப்படி சம்பளம்ங்கிற சாதாரண வாங்கலங்கானோ மிரட்டி நீரியாங்கான அங்க போறீ என்ன மிரட்டி வாங்குறான் இப்படி வாரோ அதான் ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு அவங்க அக்கா செத்தா இப்ப இல்லங்கானா அவன் ரொம்ப நாள் ஆச்சுங்கடா அதுதானே அவன் சாகும் போது ஒரு வாக்கு கேட்டான். என்ன வாக்கு என்னன்னா இந்த பைய என்ன தப்பு செஞ்சாலும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லக்கூடாதுன்னு அதான் இந்த பைய கேட்டுக்கிட்டு இவன் என்னன்னா அதே பாயிண்ட புடிச்சுக்கிட்டு பணம் 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 ஏட்ட கேட்கறான். குடுக்கல அப்படின்னா என்ன வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்றான். எப்படி இருக்கு வேடிக்கை? வெட்டி பையன் சோம்பேறி பையன். வந்தானா வீட்டுல ஒரு பெரிய அக்கறை நடக்குது. உன்னை வச்சு சோறு போடுறது. ஐயோ வானம் போகுது. அது போய் ரொம்ப நாள் ஆச்சு. போறோம் எங்க போறோம் கேளுங்க. போயிட்டு போறா போயிட்டு போறோம். எங்க போறோம் எங்க போற Thank you.
சடுகுடு விளையாடுறாங்க. உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுமே நான் தான் வர வச்சேன். சாப்பிடுங்க சார். ரொம்ப நாள் என்ன இங்க தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது.
சீக்கிரம் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். அதுதான் உங்களால முடியாது சார். ஏன் முடியாது? உங்களுக்கு பவர் இல்ல சார். இது பர்மனன்ட் உத்தியோகம் பாத்தீங்களா? அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர். மிஸ் சிமலா, என்ன ஏன் இப்படி நிழல் மாதிரி பின்தொடர்ற? உங்க நிழல் உங்களை தானே சார் பின்தொடரும். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போய் துணையா பாரு. உங்களை மாதிரி ஒரு கோடீஸ்வரன் கிடைக்கட்டமேனு காத்துக்கிட்டு இருக்கேன். இரு, சீக்கிரம் உன் வேலையில ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சு. பண்பிலேயே என்னால குத்தம் கண்டுபிடிக்க முடியும். தெரியக்கூடாது. அப்படின்னா பேசாம வாய் முடிக்கிட்டு இருங்க. போட்டோ காமிச்சு பிளாக்மெயில் பண்றியா? இல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன். என்ன கூப்பிடுறதா இருந்தா ரெண்டாவது பஸ், ஆபீஸ் வேலை கூப்பிடுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் பஸ். ஆனா நீங்க ரெண்டாவது பஸ் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வரேன் சார். உங்களுக்கு பெண்ணு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதுக்காக இப்படி மரியாதை குறைவா பேச வேண்டாம்.